ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ நம்ம செல்லோ டேப் எதனா பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அழகாக அந்த கிளியாமல் வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரிட்ஜில் எது கூலிங்காக இருக்கோ, என்கிட்ட வந்து பால் பேக்கெட் தான் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது, ஸோ அது மேலே வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து அந்த டேப்பில் வந்து அந்த பாக்ஸில் உள்ள பேப்பர்லாம் கிளியாமல் அழகாக சூப்பராக வந்துடும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டப்பா வந்து எனக்கு வேணும், ஸோ அது வந்து பேப்பர் கிழியாமல் வேணும்னு சொல்லிட்டு நான் அதை அழகாக எடுக்கிறேன். சாரி, கேமரா வந்து நானே பிடிச்சிருந்த தொட்டு கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கு. பாருங்கள், நம்ம இப்போ பிரிக்கும் போது பாருங்கள், அதில் ஒரு பேப்பர் கூட ஒட்டவே ஒட்டாது. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ஒரு இடத்துல கூட அந்த பேப்பர் பிரியவே இல்லை. டிப் நம்பர் 2. நம்ம வீட்டில் வந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப கஜ கஜன் இருக்கும், நிறைய வேலை இருக்கும், பெண்டு நிமிந்துடும், ஒரே சோர்ந்து அடைஞ்சிருவோம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, எனக்கு பிடிச்ச பாட்டு, அதாவது ஃபோனில் வச்சுட்டு நான் பாட்டுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நம்மளுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு பிடிச்சது டிவியில் கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ படமோ எது வேணாலும் வச்சுட்டு நீங்கள் அந்த ஒர்க்கை செய்யும்போது உங்களுக்கு அந்த ஒர்க்குக்கான சோர்வே இருக்காது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், நான் பாத்திரத்தையும் நல்லா கழுவி போட்டுட்டேன். நீங்கள் பாத்திரம் கழுவும் போது ஒரு டப்பில் போடும்போது கவுத்து கவுத்து போடுங்க, அப்போ வந்து தண்ணி எல்லாமே சீக்கிரமே வடிஞ்சிரும். பாருங்கள், இப்போ என்னோடய ஒர்க் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். குக்கரில் வந்துட்டு குருமாவுக்கு போட்டிருக்கேன், தோசை ஊற்ற போகிறேன், ஸோ மாவு வச்சுருக்கேன். மிக்ஸி ரைஸ் குக்கர் மட்டும் மேலே வைக்கணும். டிப் நம்பர் 3. நம்மளோட பூஜை பொருளில் கற்பூரம் டப்பாவும் ஒன்று. ஸோ அதை வந்துட்டு நம்ம டப்பாவில் போட்டு வச்சுருப்போம். அது வந்து கற்பூரம் வந்துட்டு அப்படியே நிறைய போட்டு வைக்கும்போது அது அப்படியே உருகி வரும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க பொருள் வந்து மிளகு போடலாம், இல்லை கிராம்பு கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும்போது நம்மளோட கற்பூரம் வந்து வாசமாகவும் இருக்கும். ஸோ அதே டைமில் வந்துட்டு அந்த கற்பூரம் வந்து உருகாமையும் இருக்கும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். டிப் நம்பர் 4. நம்ம வீட்டில் வந்து குங்குமம் வச்சுருப்போம் டப்பாவில். ஸோ அந்த டப்பாவில் வந்துட்டு பூச்சி வண்டு அதெல்லாம் வந்துடும். நம்ம வந்து 1 மந்த்துக்கு என்ன குங்குமம் வச்சுருப்போம். பூஜை சாமான் கழுவிட்டு வந்து நம்ம அப்படியே குங்குமத்தை டச் பண்ணும்போது, நம்ம டச் பண்ணலைன்னா கூட அப்படியே எதனா ஒரு சொட்டு விழுந்துட்டால் கூட பூச்சி வண்டு வரத்துக்கு கன்ஃபார்மாக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து மர ஸ்பூன் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம ஐஸ்கிரீம் குச்சி இருக்கு இல்லையா, கட்டையில் வரும், அந்த ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன் தான் இருக்குது, நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் நான் போட்டு வச்சுக்கிறேன். எனக்கு தேவையான அளவு குங்குமம் பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ குங்குமம் யூஸ் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நிறைய எடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுக்கும்போது பூச்சி வண்டு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக குங்குமம் அகல்விளக்கில் எடுத்துக்கிறேன். இது வந்து பூஜைக்குனே வச்சுருக்கேன் இந்த அகல்விளக்கு. இந்த மாதிரி மஞ்சள் குங்குமத்துக்கு யூஸ் பண்ணிப்பேன். பாருங்கள், இது தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சும்மா ஃபோட்டோக்கெலாம் வச்சிட்டேன், பூஜை பாத்திரத்துக்கு தான் நான் வைக்கணும். ஸோ அதனால தான் டிப் நம்பர் 5. இப்போ வந்து நம்ம எவ்வளோ தான் தண்ணி படாமல் இல்லை ஸ்பூன் போட்டு வச்சு இது பண்ணால் கூட ஒரு சில டைமில் பூச்சி வண்டு வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம குங்குமம் என்ன மாதிரி டைப்போ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு கற்பூர துண்டை போட்டு வச்சுக்கோங்க. கற்பூரம் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தூளாக்கியும் நம்ம போடலாம். நம்மளோட குங்குமம் வாசமாகவும் இருக்கும். இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.
நம்ம கருப்பு குங்குமம் வந்து அப்படியே பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே நல்லா ஸ்மெல் அடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சாக்கா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.